வணக்கம், வாழ்க வளமுடன். என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச திரைப்பாடல் ஆசிரியர் கண்ணதாசன் ஐயா அவர்களோட பிறந்த நாள். சமீபங்களில் சில சிறு சிறு புத்தகங்கள் கண்ணதாசன் ஐயனோட புத்தகங்களை வாங்கி படிச்சிட்ருக்கிறேன். அதில் கடைசி பக்கம் என்ன ஒரு புத்தகம், கண்ணதாசன் பதிப்பகத்தில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். இதில் உள்ள கட்டுரைகள் ஐயா எழுதினது ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு, குறைஞ்சபட்சம் அந்த 50 வருடங்களுக்கு முன்பு அவர் எழுதிய பதிவுகள். அவரோட அந்த கடைசி 10 ஆண்டுகளில் எழுதின புத்தகங்கள். சரி, ஒரு மனிதனுக்கு 50 வயது கூட கடக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஞானம் வருமா, இந்த மாதிரி கட்டுரைகள்லாம் எழுத முடியுமா? அப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அவரோட அனுபவ அறிவுங்கிறது சரி, அவர் 16 வயசு இருக்கும் போதே சென்னை வந்துட்டார். பல சந்திப்புகள், பல அனுபவங்கள்னு சொல்லலாம். அதில் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு, நல்லவர்களும் உண்டு, துரோகிகளும் உண்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தது அந்த அனுபவத்தெல்லாம் எழுத்தாக கொண்டு வந்தாருன்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் என்னால் அதை ஜீரணிக்க முடியல. ஏன்னா கண்ணதாசனுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய தெய்வ அனுக்கிரகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இருந்திருக்கும், இருந்தது. அந்த தெய்வ அனுக்கிரகத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, கண்டிப்பாக சில சித்தர்களோட ஆசி, சித்தர்களோட உள்ளீடு அவர் கூட இருந்திருக்கும்ங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஸ்கூல் எஜுகேஷன் படித்த ஒரு மனிதன் இவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுமா அப்படின்னா அங்கே யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் ஒரு சித்தர். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, கண்ணதாசனை த பெஸ்ட்டாக உருவாக்கின நல்லவர்களில் ஒருத்தவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன். அவரோட பிறந்த தினமும் இன்றுங்கிறது கூடுதல் சிறப்பு. சரி, கண்ணதாசன் ஐயா எழுதிய ஒரு கட்டுரை நான் படித்து இம்ப்ரெஸ் ஆனேன். இப்போ உங்களுக்கு அந்த இம்ப்ரெஸ் ஆன ஒரு கட்டுரையை உங்களுக்கு சொல்கிறேன். உலகம் தோன்றிய காலம் முதல் நல்லவனாக இரு என்று போதிக்காத ஞானிகளே இல்லை. இது ஞான ஸ்நானம்ங்கிற ஒரு தலைப்பில் எழுதினது. அப்படி நல்லவனாக இருன்னு சொன்னவங்க எல்லோரும் அநேகரும் சொல்லியிருக்காங்க. நானும் நீண்ட நாட்களாக நல்லவனாக இருந்து பார்க்கிறேன். நல்லவனாகவே இருப்பது சிரமம் அடிக்கடி தோன்றுகிறது. ஆனால் அதன் மூலம் நன்மைகள் விளையும் போது நல்லவனாகவே இருந்துடலாம் என்ன ஒரு ஆசையும் தோன்றுகிறது. ராமன் நல்லவனாக இருந்ததால் காடு செல்ல நேர்ந்தது. சீதை நல்லவளாக இருந்ததால் கூட செல்ல நேர்ந்தது. பாண்டவர்கள் நல்லவர்களாக இருந்ததால் வனவாசம் போக நேர்ந்தது. ஆனால் அவையெல்லாம் தொடக்கங்களே, முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாக இருந்தன. அட்டகாசத்தோடு தோன்றிய அரக்கர்களின் வாழ்க்கை அழிவுற்றதை புராணம் சுட்டிக்காட்டுகிறது. சரித்திரத்தின் பக்கங்கள் தொடக்கத்தில் தீமை பெற்று வெற்றியும் முடிவில் பெற்ற தோல்வியையும், நன்மை ஆரம்பத்தில் அடைந்த கொடுமையையும், இறுதியில் அடைந்த பெருமையையும் சுட்டிக்காட்டுகின்றன. பாரதத்தில் தனி மனித தர்மம் என்பது அறவே அழிந்துவிட்ட நிலை. இதில் நல்லவனாக இருப்பது எப்படி? ஒரு நாளைக்கு 50 பேரையாவது நான் சந்திக்கிறேன். 50-ல் 40 பேர்கள் நல்லவர்களாக இல்லை. ஏமாற்றுக்காரர்களாக, வஞ்சகர்களாக, போலி கண்ணீர் வடிப்பவர்களாக, பழி சுமத்துபவர்களாக, கேலி செய்பவர்களாக, நன்றி மறந்தவர்களாக, நாணயம் கட்டவர்களாக, ஏதேனும் ஒரு வகையில் குணம் கேடான மனிதனாகத்தான் நான் சந்திக்கிறேன். அத்தனை பேர்களுக்கிடையும் நல்லவனாக இருக்க முயற்சியும் செய்கிறேன். முள்ளின் மீது நடனம், கால் வலிக்கத்தான் செய்கிறது. சமயங்களில் சத்தம் போட்டு அழக்கூட தோன்றுகிறது. இன்று நேற்றல்ல, 25 ஆண்டுகளாக இதே நிலைமை. ஆயினும் நானும் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன். இந்த 25 ஆண்டுகளும் தொடக்கம்தானா, முடிவு எப்போது என்று கேட்கிறீர்களா? காலத்தை கணக்கிட எனக்கு தெரியவில்லை. ஆனால் முடிவு நன்றாகவே இருக்கும் என்பது மட்டும் புரிகிறது. எதிர்பாராத செலவுகள் வந்தால் எதிர்பாராத வரவுகளும் வருகிறது. 10 பேர் ஏமாற்றினால் 2 பேராவது உதவ வருகிறார்கள். நான் நினைக்காத அளவுக்கு சுமை ஏறுகிறது, விரும்புகிற அளவுக்கு சுமை இறங்கவும் செய்கிறது. இந்த கொத்துவிளக்கு யாராவது எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். எரியும் விளக்கில் காற்றுப்பட்டு அடிக்கடி சலனம் வருகிறது. ஆனாலும் என் விளக்கு அணையவில்லை. ஒரேயடியாக அது அணைந்து போயிருந்தால் இந்து தர்மத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை போயிருக்கும். தோன்றாமல் தோன்றும் சுடரொளி என்று அடிக்கடி என்னை காப்பாற்றுகிறது, அமைதியையும் தருகிறது. 10 நாட்களுக்கு முன்பு பெங்களூர் மண்டிப்பேட்டையில் ஒரு ஹோட்டலை திறக்க
என்னை அழைத்திருந்தனர். விமானம் போய் இறங்கிய போது மாலை மணி 4, படுத்து தூங்கிவிட்டேன். ஒரு கனவு, அற்புதமான கனவு. கண்ணன் என் கனவில் வந்தான். ஒரு சிறுகுடிசை, அவனுக்கு நான் அமுது படைக்கிறேன். அவன் என்னோடு பேசி கொண்டிருந்தான். என்னென்னவோ அவனிடம் பேசினேன். அவன் சொன்னது மட்டும் நினைவில் இருக்கிறது. எல்லாம் சரியாக நடக்கும், கவலைப்படாதே. மறுநாளுக்கு மறுநாள் நான் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கனவு. ஒரு பெருமாள் கோயில், ஒரு பட்டாச்சாரியார் எனக்கு குங்குமம் கொடுக்கிறார். இவை என்ன கனவுகள்? தலைவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் ஞானிகளுக்கும் மட்டுமே வரும் கனவுகள். எனக்கு ஏன் வந்தன? 1000 ஆண்டுகளாக ஞானம் பிறந்த கதை இதுதான். சிறைச்சாலை தீவர்களுக்கு மட்டுமே, அறச்சாலை நல்லவர்களுக்கு மட்டுமே. பரம்பொருளை பற்றிய சிந்தனை வளர வளர கொடுமைகளை தாங்கி கொள்ள முடிகிறது. நல்லவனாக இருப்பது சுலபமாகிறது. இறைவன் கவனித்து கொண்டே இருக்கிறான். அழைக்க வேண்டிய நேரத்தில் அழைக்கிறான். இந்து தர்மம் போய்த்ததே இல்லை. அது சொல்லும் ஒவ்வொன்றும் 100க்கு 100 உண்மை. நான் ஒரு இந்துவாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். ஒரு நல்ல இந்து மற்றவர்களுக்கு தீமை செய்ய மாட்டான். நான் யாருக்கும் தீங்கு இழைத்தது இல்லை. ஒவ்வொரு நாளும் எனக்கு தீங்கிழைத்த பாவிகளை என் கண்ணா நீ மன்னித்து விடு என்று வேண்டுகிறேன் என்று சொல்லி இந்த கட்டுரை முடியுது. ஞானஸ்நானம்ங்கிற தலைப்பில் இதில் அவரோட அனுபவம்ங்கிறது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். எந்த இந்துவும் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்க மாட்டான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தத்துவம். ஸோ இதில் அவரோட ஒரு குத்துவிளக்கு, அந்த அவர் தன்னை ஒரு குத்துவிளக்குன்னு சொல்கிறார். யாராவது ஒருவர் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கிறார்கள். அந்த எரியும் விளக்கில் சில சலனங்கள் ஏற்படுகிறது. அந்த சலனங்களையும் தாண்டி அந்த விளக்கு தொடர்ந்து அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆழ்ந்த கருத்தை எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டார் பாருங்கள். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசனோட வாழ்க்கை சில நேரங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கையாகவே இருக்கும். நம்ம சந்திக்கிறவங்களில் அவர் 50 பேர் சந்தித்த ஒரு ஆளுமை அவர். ஆனால் நம்ம டெய்லி ஒரு 5 பேரானாலும் சந்திக்கிறோம். அந்த 5 பேரில் 4 பேர் ஐயா சொன்ன மாதிரி கெட்டவர்களாகவும் தீவிரவர்களாகவும் வஞ்ச நோக்கமுள்ளவர்களாகவும் ஏமாற்றக்கூடியவர்களாகவும் போலி கண்ணி வடிப்பவர்களாகவும் நம்மள்கிட்ட இருந்து எதை சுரண்டலான்னு பார்க்குறவங்களாகவும் நாணயம் கெட்டவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. மீதி ஒரு தப்பித்தவறு இந்த காலகட்டங்களில், ஐயா சொன்னது 50 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த காலகட்டங்களில் ஒருத்தனை கூட அப்படி பார்க்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு கஷ்டங்கள்னு வரும்போது பல தீவர்கள் நம்மளை விட்டு விலகினாலும் நல்லவர்கள் என்ன ஒரு 4 பேர்னாலும் நம்மளுக்கு ஆண்டவன் காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுங்கிறது தான் ஐயா சொல்கிற பல கருத்துக்களோட ஆழ்ந்த அனுபவ உரை. அதனால் இன்றைக்கி அவரோட பிறந்தநாளில் அவரை நினைத்து பார்ப்பது, அவரோட நல்ல கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக் கொள்வது, அவர் அனுபவத்தை அசைப்படுவது ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கும். வாழ்க வளமுடன்.